தேசிய கட்சியில் எங்களை நடத்துற அளவுக்கு நாங்கள் இருக்க தேவையில்லை. இப்ப திருப்பி அந்த ஏபிடிபி எங்களுக்கு ஆதரவை தொடர்ந்து தந்தில் இருக்கு மேடம். அப்ப ஏன் தெரியல, அப்ப இப்ப சொல்லலாமே இபிடிபிக்கு ஆதரவு கொடுக்கலண்ட கதை ஏன் சொல்லி நம்ம இல்ல. நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க, இப்ப எந்த ரெண்டு அதை நீங்களே திருப்பி கொண்டது, நீங்கள் அதை என்ன ஆதரிக்கிறீங்க? அப்ப திருப்பி திருப்பி அவற்ற கட்சியில் அவரை விட்டு ஒரு விரும்ப இல்லையோ? டிஎன்ஏ வந்து மணிவரன் ஓம்னு சொல்லி ஆதரிக்க போறது இல்லை. நாடுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் சமீப காலமாகவே யாழ்ப்பாணத்திலிருந்து அரசியல் நேர்காணல்களை நாடுடையினூடாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிக முக்கியமாக இந்த யாழ் மாநகர சபை தேர்தல் சம்பந்தமாக, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது மட்டுமில்லாமல் இப்பொழுது தேர்தல் திகதி மாற்றம் அடைந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த திகதி என்ன என்பது அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஏற்கனவே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநகர சபை உள்ளூராட்சி சபைகள் இன்னும் கலைக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் சார்ந்து, தேர்தல் நிலவரங்கள் சார்ந்து, வேட்பாளர்களுடைய பார்வை சார்ந்து உங்களுக்கு விஷயங்களை கொண்டு வந்து தருவதற்காக நாடுடைய தயாராக இருக்கிறது. அந்த வகையில் இன்று நாங்கள் சந்திக்கப் போகின்ற நபர் தற்போதைய யாழ் மாநகர சபை உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய அடுத்த தேர்தலுக்கான வேட்பாளருமான திருமதி டென்சி இருதயராஜா அவர்கள் எங்களோட வந்திருக்கார். வணக்கம் டென்சி, எப்படி இருக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் சார்ந்த நிறைய வேறுபாடுகள், வேறுபாடான கருத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் திகதி ஒத்திவைப்பு எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த தேர்தல் தேவையா, என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயக முறையை பார்த்தா தேர்தல் கட்டாயம் ஒன்று அவசியமான ஒன்று தான். ஆனால் மக்களிடையே உள்ள ஒரு பொருளாதார சிக்கலை பார்க்கல, நாட்டின் நிலைமையை பார்க்கல, எக்கனாமிக்கலை பார்க்கல, இப்போதைக்கு இந்த தேர்தல் அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த அதில் வர ஃபண்டுகள் இப்போ எந்த மக்களுக்கான சுமையாகத்தான் அது மாறப்படுறதுக்கு செலவழிக்கிற ஃபண்டுகள் வந்து அப்படி பார்க்கல தேர்தல் வந்து தேவை இல்லைன்றதும். ஆனால் ஜனநாயக ரீதியாக பார்க்கல, ஜனநாயக உரிமை ஒரு ஆக்களை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது மக்களுக்கான ஒரு உரிமை, அப்படி பார்க்கல அந்த தேர்தல் அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது. ரெண்டுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ இருக்க சூழ்நிலையில் உண்மையாகவே தேர்தல் ரெண்டு வார நேரம், தேர்தலுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்கிறது, தேர்தல் வேட்பாளர்கள் மீதான விமர்சனங்கள் நிறையவே இருக்குது. ஒரு பெண் வேட்பாளர் என்ற ரீதியில் நீங்கள் இந்த வேட்பாளர்கள் தெரிவை, இல்லாட்டி தேர்தலுக்காக ஆட்கள் சேர்க்கக்கூடிய இந்த பொறிமுறையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் பெண் வேட்பாளராக 25 வீத நிரப்பி ஆக வேணும் கட்சி என்று சொன்னால், அப்போ தான் கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், இல்லாட்டி அது வந்து நிராகரிக்கப்பட்டதாக போயிடும் கட்சி வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்கு. அப்போ கட்டாயம் 25 வீதம் பெண்கள் விரும்பியோ விரும்பாமலோ இவங்க சேர்க்க வேணும். அதே நேரம் பல பெண்கள் விரும்பியும் வருவாங்க, அதே நேரம் அந்த இடத்துல நிரப்ப வேணுமென்றதுக்காக வேண்டி பட்டியலுக்காக வேண்டி நிரப்பப்படுற சந்தர்ப்பங்களும் இருக்குது. எல்லா கட்சியிலையும் அநேகமாக இருக்கும் அப்படி சந்தர்ப்பங்கள். ஆனால் விரும்பி வர பெண்களும் இருக்கணும்னு தான் சொல்லலாம். அரசியல்ன்றதை ஏன் அதை விரும்பி வருகினம்ன்றதை தாண்டி இந்த கம்பல்சரி ஆகினதுக்கு காரணமே வந்து 2017 வந்து சட்டம் மூலம் திருத்தந்தான். அப்போ ஆனால் அந்த 2017 சட்டம் மூலம் கொண்டதுக்கு காரணம் எங்களோட இதில் வந்து அரசியல் அடைவு மட்டம் வந்து குறைவாக இருக்குது. 51 விட தாண்டி இருக்கிறது பெண்களின் இது வந்து இங்கே வந்து குறைவாக இருக்கிறபடியால் அப்படி கம்பல்சரியாக கொண்டதே. ஆனால் அது கொண்ட ரேக்கில் தான் சிக்கல்கள் கணக்க வந்து போய்கொண்டு இருக்குது. விரும்பி வந்தால் ஓகே, விரும்பாமல் வந்தாலே நீ என்ன செய்கிறன்னு நிரப்புதல் கட்சிகள் வந்து நிரப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இது கேட்கல. விமர்சனங்களை கண்டும் பெண்கள் முன்னுக்கு வராமல் அப்படி இருக்கிறேன் எலெக்ஷனில். இப்போ சாதாரணமாகவே ஆண்கள் அரசியல் அணுகிற முறைமைக்கும் பெண்கள் அரசியல் அணுகிற முறைமைக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ கூட நீங்கள் வந்து உங்களோட மகனோட வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இந்த விஷயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இப்படி இருக்கனே இந்த குடும்பத்தையும் அரசியலையும் சமாளிக்கக்கூடிய அந்த பேலன்சிங் எப்படி போகுது? என்னன்னு சார், நானும் ஒரு குடும்ப தலைவியின்ற ரீதியிலையும் ஒரு பிள்ளைக்கு தாயாக மனைவியாக அப்படியான சாப்டரில் நான் இருக்கிறேன். ஆனால் என்ன நடக்குது, நான் குடும்பமாக அரசியல் ஆண்டு வரைகளில் ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் உண்மைக்கு இருக்குது. நான் வரைகளில் எந்த பிள்ளை எந்த குடும்பம்ன்றதை தான் நான் பார்ப்பேன். ஆனால் அதுக்கு எந்த குடும்பம் வந்து பின்னணி கொஞ்சம் ஓரளவு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறபடியால் நான் இதுக்குள்ளே தெரிய வெளிக்கிட்டாலும் இந்த பின்னணி வந்து குடும்ப பின்னணி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறபடியால் என்னால் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய இருக்குது. ஆனால் அதே நேரம் மற்ற பெண்களுக்கு அது ஒரு பெரும் சவாலாக இருக்குது. குடும்பமாக நான் அரசியல் ஆண்டு வரைக்கில் பெண் என்று பார்க்கல, குடும்பத்தை தான் முன்னுக்கு பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதையும் தாண்டி பெண்கள் சாதிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி, யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்
நிறைய என்ன சொல்கிறது உள்ளுக்குள்ளேயே நிறைய பிளவுபாடுகளை இப்போ சமீப காலமாக பார்க்குற மாதிரியாக ஒரு பார்வை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட கட்சியுமே கூட கடந்த தேர்தலில் வந்து திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு சேர்ந்து போட்டிக்கிட்டீங்க. அதுக்கு பிறகு இப்பொழுது திருப்பி முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களோடு சேர்ந்து போட்டிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இது உங்களோட கட்சிக்குள்ளே மட்டும் இல்லை, இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பிளவுபட்டிருக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன் யாழ்ப்பாணத்தில் இல்லாட்டி இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள்ளே இப்படி ஒரு பிளவுபாடு இந்த சமீப காலத்துக்குள்ளே? முதல்ல என்னென்னா கூட்டமைப்பு தான் முதல்ல இருந்தாங்க. அதுலேருந்து முதல் கேந்திரகுமாரவே தான் பிரிஞ்சு வாரினம், அவங்கள பிரச்சனையால் பிரிஞ்சு வாரணும். பிரிஞ்சு வந்த அப்புறம் திருப்பி கூட்டமைப்பு பேருந்து இப்போ குத்து விளக்காக பேருந்து பிரியுது. பேருந்து அதுக்கு பிறகு சைக்கிள் வந்து பேருந்து பிரிஞ்சு நிற்குது, மானா வந்து பிரிஞ்சு நிற்குது. எந்த தனிப்பட்ட இது கட்சிகளுக்குள்ள பிரச்சனைகள் கொள்கை பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா, ஆனால் எதை பார்த்தாலும் கொள்கை தான், கொள்கையில் அவங்கள் உண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து சீட் பிரச்சனை வருகுது. இந்த எலெக்ஷன் சரி இப்படி இருக்குது, இதே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனாக அப்படி இருந்தால் உள்ளுக்குள்ள ஒரு விருப்பு வாக்கு பிரச்சனைகள் வருகுது. விருப்பு வாக்கு பிரச்சனைகள் வரைக்கும் அவங்க வந்து நேஷனலிஸ்ட் அப்படி ஒன்று ஒன்று வந்து அதை யாருக்கு கொடுக்குறோன்ற ஒரு பிரச்சனை வருது. அதே கட்சி தலைமை இருக்கீங்களா, கட்சி தலைமைக்கு கீழே ஒருவர் இருக்கிறார். இப்போ சரி, இப்போ கேந்திரகுமார் மணிவண்ணன் இருக்கணும்னு சொன்னால் மணிவண்ணன் கட்சிக்குள்ளேயே மணிவண்ணனுக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் கட்சி தலைமைண்டேக்கில் ஒரு அவங்களுக்கு தங்களோட தலைமைக்கு ஒரு பிரச்சனை வருதாண்டி யோசிக்கிறாங்க. அப்போ தங்களை அரசியல் பிரச்சனை குறுக்கேளுக்குறியாகுதாண்டி யோசிக்கிறாங்க. அப்படியான பிரச்சனைகள் வரைக்கில் தான் இப்படி பிளவுகள் வருகுது. அதே மாதிரி கூட்டமைப்புகளையும் பிரச்சனை வருதுன்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து நிற்கிறீங்களா, அவ்வளோ பேருக்கும் சீட்டை பிரித்து பங்கிட்டு கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ அதுக்குள்ளே இப்போ யாருக்கு கூட பங்குறது, அந்த அப்படி நான் கூட ஓட்ஸ் எடுக்கிறேன் நீ எடுக்கிறியா அப்படின்ற ஒரு பிரச்சனையே வருது. இப்போ தேர்தலில் போட்டிக்கிறதுக்கும் அதுக்குள்ளே பிரச்சனை வருது, ஏன்னா பங்குற பிரச்சனை வருது. அப்படி பார்க்கலாம் அந்த கட்சிகள் பிரிஞ்சு போய் நிற்கணும்ன்றதுதான் எந்த அறிவுக்கு தெரிஞ்சவன் இல்லை. இப்போ இவ்வளவுதான் பிரிஞ்சாலுமே அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்கணுமெண்டா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குற நேரம் ஒரு என்ன சொல்கிறது, யாரோடையாவது அணி சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ அப்படி பார்க்குற நேரம் திருப்பி யாரோ ஒருத்தரோடு போய் சேர்றதுக்கு தேர்தல் காலத்திலேயே ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடியதா, இல்லாட்டி ஏற்கனவே ஒன்றா இருந்துட்டு இப்போ பிரிஞ்சு போகிறத விட அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அனுசரித்து அதை பேசி தீர்த்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது கொஞ்சம் சுமூகமாக இருக்காதா ஆட்சி அமைக்கிறதுக்கு? இப்போ கட்டாயம் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை தேவை. இந்த முறையும் பெரும்பான்மை இல்லை எங்களோட சபையில், சரி இந்த பெரும்பான்மை சபைகளில் பெரும்பான்மை இல்லை. அதை விட படுமோசமாக தான் இனி வேற போகிற சபை அமைய போகுது. ஏன்னா முந்தி ஒரு ரெண்டு மூன்று வந்து தான் போட்டியாக இருந்தது, இப்போ நிறைய சுயேட்சை நிற்குது, இது கட்சிகள் நிற்குது. அப்போ எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு கேட்கல. இந்த தேர்தல் முறைமையும் அப்படி ஒரு கலப்பு முறைமையாக நடக்கிறபடியால் கட்டாயமாக கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்தாலே சீட்ஸுகள் வேற தொடங்க போகுது. அப்போ தொடங்கிக்கலாம் அந்த கிணபேராக ஓட்ஸ் எல்லாம் பிரிய போகுது. நாங்கள் இப்போ பிரிஞ்சு நிற்கிறதால பிரிஞ்சு ஓட்ஸுகளும் பிரிஞ்சு அந்த சீட்ஸுகள் வந்து பிரிய போகுது. அப்போ கட்டாயம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் ஒன்று ஆட்சி அமைக்கணுமெண்டா யாரோ ஒரு ஆளோ கூட்டு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டி இருக்குது. அந்த கூட்டு சேர்க்கல அதை அதுதான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் தனியாக ரெண்டு வரைக்கும் நாங்கள் இத்தனை சீட்டோட இன்று வர்றோம்னு சொன்னேன். நாங்கள் இப்போ ஒரு எங்களை கட்சி மகன், இப்போ நாங்களும் கொஞ்சம் சீட்டோட போகிறோம்டா, அவங்களும் கொஞ்சம் சீட்டோட வர்றாங்கன்னா நாங்கள் அவங்களுக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது பிறந்து பேசியாவது, நீ ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நாங்கள் செய்தமாக இருந்தால் இந்த என்ன சொல்கிறது அந்த தேசிய கட்சிகள்கிட்ட நாங்கள் போய் தேசிய கட்சியில் எங்களை நடத்துகிற அளவுக்கு நாங்கள் இருக்க தேவையில்லை. அப்படியாவது ஒரு பரஸ்பரம் சரி பிரிஞ்சிட்டேன், பிரிஞ்சதுக்கு ரீசன் சொல்ல வேண்டி கிடக்குது. இப்படி ஓட்ஸுகள் நாங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் சீட் எடுக்க பிரிய வேண்டி இருக்கிற நிலைமை இருக்குது. அது சரி பிரிஞ்சு வந்து தனித்தனியாக நிற்கலையாது. கடைசி நாங்கள் தமிழ் கட்சிகள் ஒன்றா சேர்ந்து கடைசி எலெக்ஷனுக்கு பிறகு வந்தாலும் தமிழ் கட்சிகள் ஒன்றா சேர்ந்து வந்தோம்னு சொன்னால் கடைசி நாங்கள் அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வர வேணும். இவ்வளோ வருஷம் நீ அப்படி நாங்கள் இவ்வளோ வருஷம் செய்கிறோம், உலக கட்சி இவ்வளோ வருஷம் செய்யுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்தால் ஓரளவு சமாளிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ போன தேர்தலில் உண்மையாக இப்போ சரி மாநகர சபை தேர்தல்ன்றதால சரி இதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே தமிழாக்கள்ன்ற ஒரு புரிந்துணர்வோடு செயற்படலாமென்று நாங்கள் ஊகிச்சா கூட இப்போ நாங்கள் தேசிய அரசியலுக்கு வர நேரம் இல்லாட்டி மாகாண அரசியலுக்கு வர நேரம் கட்டாயம் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒற்றுமையை காண்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சுமே கூட எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வர முடியாமல் நாங்கள் குற்றம் சொல்கிற ஒரு நிலைமையில் மட்டுமே இருக்கக்கூடிய காலத்தை தான் தாண்டி வந்திருக்கு. அப்போ அப்படி இருக்கிற நேரம் இப்போ திரு மணிவண்ணன் அவர்களையும் சில குற்றச்சாட்டுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை இப்போ இப்போ தமிழரசு கட்சி மூலமாக முன்வைக்கப்படுது. என்னென்னு சொன்னால் அவர் தான் மாநகர மேயராக இருக்கிற நேரம் சில முடிவுகளை தன்னிச்சையாக எடுத்தார். மிக முக்கியமாக இந்த
குளத்தை புனரமைக்கிற முடிவுகளாக இருக்கலாம், அது வந்து ஒரு தனிநபர்கிட்ட நிதியை வாங்கி தனியாக அவர் முடிவெடுத்து செஞ்சார், தங்களுக்கு எந்த விஷயங்களையும் சொல்லே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறது, எதேச்சியாக நிறைய முடிவுகள் எடுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இபிடிபியோட ஆட்சி அமைக்கிறதுக்காக அவர் கலந்தாலோசித்தது என்ற அந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை உங்களோட கட்சி சார்பில் இல்லாட்டி திரு மணிவண்ணன் அவர்களோட இணைஞ்சு பயணிக்கிற ஒரு ஆள் என்ற ரீதியில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னன்னு சொன்னால் இப்படி இப்போ இப்படி இப்படியோட சேர்ந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு நாங்கள் அங்கே பெரும்பான்மையோடையும் இல்லை. அப்போ நாங்கள் வந்து மணிவண்ணன் வந்து இப்போ இப்படி இப்படி தனியாக கேட்கல, பொது வழியில் தான் கேட்டார். நான் மேயராக வர்றதுக்கு என்ன ஆதரிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கிற 45 எத்தனை கட்சியாக இருக்கிறோமோ அவ்வளோ பேர்டையும் பொது வழியில் கேட்டது, அது எல்லாருமே அறிஞ்ச விஷயம். அப்படி கேட்கல அங்கே தீர்மானம். இப்போ டிஎன்ஏ வந்து மணிவண்ணன் ஓம்னு சொல்லி ஆதரிக்க போகிறது இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு கட்சி அரசியல் இருக்கிறபடியால தீர்மானிக்கிறது இப்படிப்பியா இருக்குது. அது எந்த ஒரு சின்ன பிள்ளைக்கும் முழங்குற இது ஈக்குவல் இதுதான் அவங்களுக்கும். சரி, அது இல்லை, இவே ஆதரிக்காடி அங்க இப்படிப்பி ஆதரிக்க போகுது. அதே தான் இப்ப டிஎன்ஏ வந்து நின்றாலும் நாங்கள் ஆதரிக்காம போனால் இப்படி இப்படி தான் ஆதரிக்க போகுது. எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விட்டு கொடுப்புகள் இல்லைன்றபடியால் இப்படி இப்படி ஆதரிக்குது ஒழிக்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போவோமா இருந்தால் அது நான் முதல் சொன்ன குறிப்பிட்டது தான், நீங்கள் கொஞ்சம் வருஷம் நாங்கள் கொஞ்சம் வருஷம் இருந்தால் இங்கே இப்படி இப்படி இந்த அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு அரசியலாக பார்க்கல, இவங்கள் எங்கள்கிட்ட ஒரு விமர்சனத்தை தெரிவிக்கணும். இப்படி இப்படி அவை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சிவியோட சேர்ந்து போய் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஒழிக்க, அதான் ஒரு விமர்சனத்துக்காண்டு சொல்லி நம்மளே ஒரு ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அப்படி அவங்களோட ஆதரிக்கக்கூடாண்டு நீங்கள் தமிழ் கட்சியில் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் தானே. சரி, எலெக்ஷனை தான் பிரிஞ்சு கேட்டீங்க, பிறகு அதை சேர்ந்துருக்கலாம் தானே, அப்படி இல்லை தானே. அப்போ ஒரு விமர்சன அரசியலுக்குள்ள அவங்கள கொண்டு வராங்களே ஒழிய, மற்றபடி தன்னிச்சையாக செய்கிறார் தன்னிச்சையாக செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவன் வெளியில் ஃபண்ட் எடுத்து தான் மணிவண்ணன் வந்து ஃபண்ட் எடுத்து தான் அவர் செய்கிறார் வந்து. அப்போ ஃபண்ட் எடுக்கல கொஞ்சம் அவங்க இவர் வழி நடத்துறதா இருந்தாலும் அவங்க இவ்வளவு கோடியாக போடையில அவங்களோட கொஞ்சம் கதையும் கேட்டு, ஆனால் இவர் வழி நடத்துபவரே இருக்கிறார். அப்போ இவ்வளவு பிரச்சனையும் நீங்கள் சபையில் அப்படி நடந்து கொண்டிருக்கீங்கள, நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம், நீங்கள் தன்னிச்சையாக செய்கிறீங்கள் என்ன செய்கிறீங்கள் அப்படி சபையில் ஒரே சண்டை தானே நடக்குது. அப்பேக்கில் சாய்ச்சிருக்கலாம். இப்போ ஒருவர் பதவி விலையினா பிறகு அவரை இப்போ சோறடிக்கணும்னு நினைச்சா அதில் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு சும்மா ஒரு விமர்சன அரசியலுக்கு அவனி அவங்களுக்கு கடைசி அவனை அது செய்கிறானே, செய்கிறவனே செய்ய விடுவான் அப்படின்ற யோசனை இல்லைன்றதான் என்ன இது. இப்போ அதுக்குள்ள இப்போ செஞ்ச விஷயங்கள் உண்மையாக பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள் என்ன விஷயம் என்னொன்றுனா, நாங்கள் பெரும்பான்மை இல்லாமல் இருந்து இவ்வளோ பேரையும் இப்படி இப்பவே இவையே சும்மா வெளி பேச்சுக்கு ஆதரவு ஆதரவு அப்படின்னு சொல்லினமே இல்லையா. அதே இப்படி இப்படி இவர் ரிசைன் பண்ணிக்கலாம் ஆதரவை கொடுக்க இல்லையே. அப்போ அதே இப்படி இப்படி திருப்பி ஆதரவை கொடுத்துருக்கலாமே, இவருக்கு கொடுக்கலையே அப்போ கொடுக்கல. அப்போ அவங்கள் பார்த்தாங்க இவர் வளர்ந்து வர்றது தங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அப்போ ஒருவர் வளர்றதோ எந்த ஒரு கட்சியும் அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி எங்களோட தமிழ் திறப்பாக இருந்தாலும் சரி வளர்றதை விரும்புகிறாங்களோ இல்லையா. சரி, இப்படி இப்படியோட வந்தேன் கதைக்கிற விமர்சனத்தை இப்போ திருப்பி அந்த இப்படி இப்படி எங்களுக்கு ஆதரவை தொடர்ந்து தந்தில்லை இருக்க வேணும், அப்பயும் தெரியல. அப்போ இப்போ சொல்லலாமே இப்படி இப்படி வைக்க ஆதரவை கொடுக்கலன்ற கதையேன்னு சொல்லி நம்ம இல்லை. அப்போ எல்லாம் சும்மா ஒரு விமர்சனத்துக்கு சரியே ஒழிய, அதால் தான் நாங்கள் இப்பயும் சொல்கிறோம் ஒரு பெரும்பான்மையோட இந்த கட்சியும் அந்த இடத்துல போகணும். பெரும்பான்மையோடு போனால் ஒரு செயலாற்றல் மிக்க ஒரு ஆள் ஒரு முதல்வராக கொள்கிற ஒரு கட்சி, அது எந்த கட்சியாக இருக்கலாம் வேற ஒரு கட்சியாக இருக்கலாம் எவராவது இருக்கலாம், பெரும்பான்மையோடு போனால் தான் அங்கே எதையுமே சாதிக்கலாம். இல்லாட்டி இப்படி தனி விமர்சனம் அவ்வளோத்த மட்டும் கேட்டுட்டு வர வேண்டியதுதான். அடுத்த இந்த விமர்சனங்களுக்குள்ளேயே பார்த்த ஒரு விஷயம், கேள்விப்பட்ட ஒரு விஷயம் கூட, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 பட்ஜெட் மாநகர சபையில் தோற்கடிக்கப்பட்டிருக்குது. அதுலேயும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க என்னென்னு சொன்னால், திரு மணிவண்ணன் அவர்கள் கொண்டு வந்த அதே பட்ஜெட் வந்து திருப்பி கொண்டு வரப்படுற நேரம் அதுக்கு உங்களோட கட்சியே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல, அது அதே பட்ஜெட் தான் திருப்பி வந்தது, அதை நீங்களே எதிர்க்கிறீங்க. அப்போ அது ஏன் அந்த கொள்கை முரண்பாடு? உங்களோட பட்ஜெட் ஓகேண்டா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் தான். அதே பட்ஜெட் அவையே திருப்பி கொண்டுறீங்களா, அவையில் ஒரு மாற்றமே இல்லாமல் அதை கொண்டு வரீங்களா, அப்போ நாங்கள் எங்களையும் அப்போ நீங்கள் தோற்கடிச்சிங்க, அந்த ஒரு சிக்கல் வருதில்ல. நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு பட்ஜெட்டே தயாரிக்க இல்லாத நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்களா, எங்களோட பட்ஜெட் தான் கொண்டு வரீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டே தயாரித்ததை மாற்றி கொண்டு வரையலாமல் இருக்கிறீங்களா, அப்போ அது எங்களையே அந்த சீட்டில் இருக்க விட்டுருக்கலாமே. இல்லை, அதான் ரெண்டு கட்சிகளுமே ஒரே பட்ஜெட் தான் கொண்டு வருதுண்டா, அது ஏன் ரெண்டு தடவை தோற்கடிக்கும் மாத்தியல் அதை கொண்டிருக்கோம் எங்கடா நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்களே இருக்கிறீங்க. இப்போ எந்த ரெண்டு அதை நீங்களே திருப்பி கொண்டு நீங்கள் அதை என்னென்ன ஆதரிக்கிறீங்க, அதை ஆதரிக்காமையிலோ நீங்கள் விட வேணும், இல்லாடி அதை மாத்தியல்லோ நீங்கள் கொண்டு வர வேணும், எங்கட பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க.
இப்போ இது உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை மாற்றி கொண்டாட அளவுக்கு உங்களுக்கு இது இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த சீட்டில் அவர் இருக்கிறதுக்குரிய தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இது சார்ந்த விவாதங்கள் ஒன்றும் சபைக்குள்ளே வர இல்லையா, இல்லாட்டி இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் இந்த பிரச்சனையில் எதுவுமே சந்திக்கப்பட இல்லையா? ஓ, அது பார்த்திபன் வந்து உறுப்பினர் பார்த்திபன் வந்து சொல்லியிருக்கிறார், இப்படி இப்படித்தான் நீங்களும் 30% காட்டியிருக்க வேண்டும், நீங்களும் குறைச்சித்தான் காட்டியிருக்கிறீங்க. அப்போ அந்த 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 இடத்துல பதிவும் செய்திருக்கு வந்து பார்த்திபன் வந்து என்னென்னு சொன்னால், ஒரு ஆளுமை உள்ள மேயர் வந்து இதில் இருக்கக்கூடாது, நீங்கள் நினைச்சபடியாளன் அந்த செய்திங்களை ஒழிய மற்றும்படி நாங்கள் தண்டியிலும் இவர் நாங்கள் ஏற்கனவே இதையே நாங்கள் முதல் ஏற்கனவே ஆனோல்ட் வந்து ஒரு ஆளுமை இல்லாத ஒருவர் அந்த செய்ய ஒரு இது இல்லை என்று ஆளுமை மீனிங் செயற்பாட்டு இது இல்லாமல் இருக்கிறாருன்றது காண்டித்தான் நாங்கள் அவரை இதண்டினது. அப்போ திருப்பி திருப்பி அவர்கிட்ட கட்சியில் அவரை விட்ட ஒருவரும் இல்லையோ? அப்போ திருப்பி திருப்பி அவர் வரைக்கலாம். அப்போ நாங்கள் என்னென்னு திருப்பி அவர் சரின்னு சொல்லி ஆதரிக்கிறது, ஏற்கனவே நாங்கள் அவர் சரியில்லைன்னு சொல்லி தான் கேட்கலாம், திருப்பி என்னென்னு நாங்கள் அதை ஆதரிக்கிறது, அந்த அப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அப்போ இப்படியான ஒரு ஒரு மாற்று ஒரு ஆளை கொண்டு வந்துருந்தா அதை பரிசீலித்து பார்த்துருக்கலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அடுத்த எலெக்ஷனில் யார் முதல்வர் வேட்பாளர் 2 வார நேரம் தமிழரசு கட்சிக்குள்ளேயுமே ஒரு திடமான பதில் சொல்ல முடியாத ஒரு அதுதான் பிரச்சனை அவங்களுக்குள்ள. ஒரு முதல்வரை கொண்டு தெரிவிச்சு இப்போ நாங்கள் இவர் தான் என்று சொல்லி வரோம். அதே எனக்கு அந்த கட்சி தான் இந்த முறை எனக்கு பிரச்சனையாக இருக்க ஒழிய போன ரவுண்டில் கேட்டோம், இந்த ரவுண்டில் கேட்கிறவங்க மற்றபடி எனக்கு மேயர் வந்து ஒரு ஆளாக தானே இருந்தேன், நான் கேக்கேகளையும் மணிவண்ணன் தான், இப்போ கேக்கேகளையும் மணிவண்ணன் தான். அதே அந்த டிஎன்ஏக்கு வந்து அதை கூட சொல்லி இல்லாத பிரச்சனையில் இருக்கணும் அந்த மேயர் வேட்பாளர் யாருன்னா அவைக்கு தெரியும். மற்ற பெரும்பாலும் மற்ற கட்சியிலெல்லாம் சொல்லி சொல்லி தான் கேட்குறாங்க, இது வேறு தான் முதன்மை வேட்பாளருண்டு, அப்படியே அவங்களோட கட்சி அப்படியே கேட்கல. இதுக்குள்ள விமர்சிக்க மட்டும்தான் அவையால் முடியும், அவ்வளோதான். இதுக்குள்ள இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டனா, இப்போ யாழ் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தோலிக்கர் இல்லாட்டி ஒரு கிறிஸ்தவர் வந்து முதல்வராக இருக்கிறதுக்குள்ள சில அரசியல் பிரச்சனைகள் இருக்கிறதா ஒரு கதை அடிபடுது, அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை? எனக்கு நானும் ரோமன் கத்தோலிக்கன் தான், அப்போ எங்களோட சபையிலேயும் இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட எந்த முறை எலெக்ஷன் தமிழ் மக்கள் கூட்டணி இல்லை, நான் சும்மா எண்ணி பார்த்தோம். இப்படி ஒரு கதை கொண்டு வந்த பிறகு எண்ணி பார்த்தோம், 16 பேர் நாங்கள் போட்டிடுறோம், கேட்குறதே 45, அதில் 16 எங்களோட கத்தோலிக்கன் தான் போட்டிடும். அதே நெல்லூரில், குறிப்பாக நெல்லூரில் போன முறையும் போட்டிக்கிட்டவா கிறிஸ்டியன்ஸ் தான், இந்த அதே தான் டிஎன்ஏயில் போன முறை போட்டிக்கிட்டவா இந்த முறை எங்களோட கேட்குறான், அவள் இந்த முறையும் ஒரு கிறிஸ்டியனால் தான் நல்லூர் பேசுறதுக்குள்ளேயே நாங்கள் பாடிருக்கிறோம். அப்படி ஒரு வேறுபாடு காட்டுற மாதிரி எங்களுக்கு தெரியலை, நாங்கள் இப்படி காட்டுற மாதிரி தெரியும். சில நேரம் அதே ஒரு காரணமாக இவங்களோட ஒரு யுக்தியாக அதை பயன்படுத்துகிறாங்களோ எங்களுக்கு தெரியலை. சில நேரம் அதை வாக்கு வாங்கி சில நேரம் ஹிந்துஸ்கிட்ட இருந்து வர வேணுமென்றதுக்காக வேண்டி இதை இப்படின்னு சொல்லலாம், அதே மாதிரி கிறிஸ்டியன் செஞ்சால் போடணுமென்றதுக்காண்டி இப்படி செய்யலாம், எனக்கு அப்படி தெரிகிற மாதிரி தெரியலை. அப்படி பார்த்தா இப்போ திருப்பி திருப்பி ஆனோல்ட தானே அந்த கட்சி நியமிக்குது. அப்படி பார்த்தா இப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்து மாநகர சபை, இப்போ சரி இந்த அரசியல் பிரச்சனைகள் கட்சி பேதங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒருமித்த முடிவோடு எல்லாருமே மாநகரத்தின் அபிவிருத்தியை பற்றி யோசித்து இந்த திட்டங்களை கொண்டு போகிறதா இருந்தால், யாழ் மாநகர சபைக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்ட பிரச்சனைகள் என்ன இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கு உங்களோட கட்சி சார்ந்து நீங்கள் என்னென்ன யோசனைகள் வச்சுருக்கிறீங்க இப்போது? ஓ, என்னென்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்லி ஒரு எங்களோட வந்து இருக்குது, இவ்வளோ நாள் இருந்து என்னத்தை செய்தோம் என்று, இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்து மாநகர சபையால் என்ன செய்ய முடியும், சும்மா அங்கே வந்துருந்து கொண்டு நான் அதை பெற்று தருவேன் இதை பெற்று தருவேன்ன்றதெல்லாம் ஒரு பொய்க்கதையாக இருக்கும். அப்போ உண்மையாக எங்களோட உள்ளூராட்சி மன்றத்தால் என்ன செய்யும், நான் உங்களுக்கு அது ஒரு லிங்காக இருக்குது, நான் உங்களுக்கு தரேன், அப்படி நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கோம், கீழே போட்டு விடுங்க. அந்த லிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன செய்ய இயலும், உண்மையாக என்ன செய்ய இயலும், சும்மா வாய் பேச்சா இல்லாமல் நடைமுறை பேச்சுக்கு என்ன செய்ய இயலும், ஒரு உள்ளூராட்சி மன்றத்தால் என்னத்தை நிர்வகிக்க முடியும் என்றது ஒரு கேட்டகரி இருக்குது. நாங்கள் அதைத்தான் இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு சின்ன புக்காகவே நாங்கள் அதை செய்திருந்தேன், நாங்கள் அதைத்தான் இப்போ எல்லா மக்களுக்கு கொண்டு போக முடியும் யோசிச்சுருந்தேன் நாங்கள். அதை நான் ஒரு அந்த லிங்கை தாரேன், அதை கீழே போட்டு விடுங்க, அப்படின்னா விளங்கும், அதை பார்க்குறவங்களே விளங்கும். அது இப்போ சொல்லிக்கொண்டிருந்தால் மிச்ச நேரம் ஆகும், அந்தளவு இருக்குது. அதான் இப்போ இதுக்குள்ள இந்த பட்ஜெட் பிரச்சனை எல்லாரும் கதைக்கிறாங்க, பட்ஜெட் தோக்கடிக்கப்பட்டு கதைக்கிறாங்க. கிட்டத்தட்ட யாழ் மாநகர சபைக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு இருக்குது? அது எங்களோட பட்ஜெட்டில் வந்து இடையில வந்து கொரோனா பிரச்சனையால் கொஞ்சம் வருமான ஈட்டம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த அந்த நேரம் நல்லூர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் தானே, அப்போ அதால் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் போன வருஷம் அந்த திருப்பி நல்லூர் எல்லாம் ஓப்பன் ஆகி மற்றும் இப்போ வந்து வெத்து வந்து அதெல்லாம் வைக்கிறபடியால் வருமானம் இல்லாமே இல்லை, வருமானம் வந்து தான் இருக்குது, அதுக்கேற்ற பட்ஜெட்டை தான் நாங்களும் போடுறோம். சரி, அதோட மற்றது என்னென்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்துறை வந்து ஒரு
அடிப்படை தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ உதாரணமாக பலாலி விமான நிலையம் திருப்பி முதல் கட்டமைக்கப்பட்டதுக்கு பிறகு அதோட இப்போ இலங்கையும் சுற்றுலாத்துறை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் மட்டும் 100,000 சுற்றுலா பயணிகளுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேர் வார நேரம், இன்னும் நிறைய தமிழ் பேசக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாடுகள் இருக்கிற நேரம், அதில் நான் நினைக்கிறேன் அநேகமானவர்கள் இல்லாட்டி பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள். அப்போ அவர்கள் எல்லாத்தையும் மீண்டும் திருப்பி வந்து குடிபுக வைக்க முடியாட்டிலும் கூட சுற்றுலா பயணிகள் ஆகாது வந்துட்டு போக வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக கட்டாயம் யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிதியை அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள் எப்பயாவது சபைக்குள்ள பேசப்பட்டிருக்கா? இது தொடர்பாக ஏதாவது தீர்மானங்கள்? அதனால தான் கூட மணிவண்ணன் என்ற இதே வந்து தூய நகரம் அவற்ற அந்த இருந்த கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே அந்த அழகுபடுத்துகிற இதுகளாகவே இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் அந்த என்னென்னு சொல்கிறது ஒரு சிட்டியாக ஒரு ஓரளவு ஆக நாங்கள் சிங்கப்பூரா மாதிரி மாறாட்டியும் ஓரளவானதாக செய்வோம் அப்படின்றதான் அவற்ற ஒரு திட்டமாக இருந்துச்சு. அதால் தான் வெளியால் ஃபண்டுகள் எடுத்தது கிணக்கு அந்த பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் டவுனுக்குள்ளே வர வழியில் குளங்கள் புனரமைச்சதை விடவும் அந்த சின்ன சின்ன ரவுண்டை போட்டுகள் அதுகளுக்கு செய்து கொண்டது என்ன சொல்கிறது அழகுபடுத்துகிற இதாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நேஷ்னல் ஸ்டேடியம் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு ஒன்று இதண்டோணும்னு சொல்லி ஒன்று அதை கொண்டு வந்த சபைக்கு அது முதல் மீட்டிங்லேயே கொஞ்சம் இதாக நின்றுச்சு. நம்ம அப்போ அவர் சொல்லியிருந்தார் அந்த இடம் அப்படியே டெவலப் ஆகும், மற்ற இங்கே ஒரு நேஷ்னல் மேட்சோ ஒன்று நடக்கல கணக்கு இன்கம் பிறந்தானே அது தெரிஞ்ச விஷயம் தானே, அப்படி கொண்டு கொண்டிருப்போம்னு சொல்லி கொண்டு வந்தது. இப்போ இந்த அதை அடுத்த மீட்டிங்கில் அது ஃபுல்லாக எல்லாருமா சேர்ந்து நாங்கள் மற்ற கட்சிகள் சேர்ந்து எதிர்த்துச்சுன்னா அதை கொண்டு எதிர்த்ததால் நாங்கள் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட பெரும்பான்மை இல்லை, இல்லை நீ எதிர்த்த இது நாங்கள் எதாவது செய்வோம்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒன்று இல்லை. அப்போ அந்த அப்படி கொண்டு வர திட்டங்கள் வந்து ஓரளவு இருந்த பீரியடும் அந்த குறைவு 2 வருஷம் பீரியட் தான் அவர் வந்து இருந்தவர். அந்த நேரம் தான் கொரோனா உச்சகட்டம் தாண்டினது, அதே நேரம் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அந்த பிரச்சனை வந்து தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தார் ஒரு கொரோனா பிரச்சனையில். இப்போ இந்த இவங்களால் கைது செய்யப்பட்ட அந்த பிரச்சனையாக இருந்தது. இப்போ இந்த அப்படியே அடி பாதாளத்துக்கு போச்சுது, எங்கள்கிட்ட இது வந்து எக்கனாமிக் வந்து போச்சுது. அந்தளவுக்குள்ளேயும் என்னத்தை செய்யலுமோ அந்தளவுக்கு சாதித்தேன், அந்தளவுக்கு மிச்சத்தை யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பீரியட்டும் காணாது. செயற்படுத்துறதுக்குரிய என்ன செய்யறது என்ன சொல்கிறது அதில் கொஞ்சம் அங்கே எங்கே தேடினாலும் இப்போ அடுத்த தரம் இவங்கள் வந்து அதையும் இல்லாமக்கி கொண்டு போகிற அந்த வேலைக்குள்ளே எல்லாம் ஒரு ஒப்பந்தம் செய்து வந்தோம் அதுகளையெல்லாம் இல்லாமாக்கி அதுங்களுக்கு தெரியாமல் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பயன்படுத்துறது உடனே அதுகளை நிப்பாட்டணும் பண்ண உடனே பயன்படுத்துறது ஊழல் அப்படின்னு சொல்லி அது என்னென்னு சொல்லி நாங்கள் இதுகளுக்கு ஓரளவு தான் கொண்டு வரையிலும் ஓரளவு தான் இவங்கள்ட்டையும் கேட்கலும் கொண்டு வர போகிறோம்னாலே இவங்களுக்கு இதுக்க போகிறாங்கள்ண்டு ஒரு இது இருந்தால் சரி ஏதோ ஏதோ ஒரு அதுகளுக்குள்ள ஒரு இதுகளுக்குள்ளாலும் செய்திருவோம்ண்டு எவ்வளவோ ரை பண்ணி பார்க்குறது. அப்படி கொண்ட விஷயங்கள் எனக்கு இருக்குது, அது செய்தது மக்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி யாழ்ப்பாணத்துக்குள்ளே கட்டாயம் சுற்றுலா ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணப்படணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ், இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பெருமை தானே. யாழ் மாவட்டத்தில் அப்படி ஒரு ஸ்டேடியம் உண்டு எங்களுக்கு வந்து தேவையாகவும் இருக்குது. அப்படி யோசிச்சது தான் அதுக்கு அடுத்த மீட்டிங்லேயே அது இதாக போயிட்டுது. அப்போ அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு, எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. என்னடா அவங்க இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கே இப்படி எல்லாரும் அந்த அப்பேக்குள்ளே எல்லாரும் சேர்றாங்க எங்களோட கட்சியை தவிர மிச்சம் இப்படி பிடிஎன்ஏ வாங்க காங்கிரஸ் எல்லாரும் சேருங்க. அப்போ அப்பேக்குள்ளே சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இபிடிபியோட சேர்ந்து கொண்டே எதிர்த்தோம் ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க இல்லை. ஆனால் இவங்களே தான் ஓட் பண்ணிக்கல எங்களுக்கு ஆதரவாக ஓட் பண்ணிட்டாங்கள்ண்டா உடனே விமர்சனத்தை கொண்டு வராங்க இப்படி இப்படி இவங்களை ஆதரிச்சாங்க. ஆனால் எதிர்கேக்கில் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்பேக்கில் நாங்கள் போய் நின்றோம் அவங்களோட என்று நன்றாங்க இல்லை. அது அதுதான் அரசியல், அதுதான் சாணக்கியம் நினைச்சு என்னத்தை செய்யணுமோ தெரியாது. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே பேசப்படாமல் இருக்கு இல்லாட்டி மாநகர சபை எல்லைக்குள்ளே செய்யக்கூடிய விஷயங்கள் வெளியில் பெருசாக பேசப்படாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை இப்போ ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, சுற்றுலாத்துறை ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இப்போ மற்றது கழிவகற்றல்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. கழிவகற்றில் வந்து நாங்கள் அந்த ஒரு என்ன சொல்கிறோம் திண்ம கழிவகற்ற ஒரு பொறுமுறையாக வந்து அப்போ சுகாதார குழுவுக்கு பார்த்து பண்ணியிருந்தது. அப்போ ஒரு ஷெடியூல் பண்ணி அந்த ஒழுங்காக ஒரு அளவு இந்த ஃபுல்லாக நான் சொல்ல மாட்டேன் நாங்களும் 100 வீதத்துக்கு 100 வீதம் கழிவகற்றல் பொறுமுறையை வடிவாக செய்தோம்ண்டு ஓரளவு இருந்ததை விட ஓரளவு கொண்டந்தோம் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டாந்தேன். அதுக்கு மிஞ்சியும் என்ன சொல்கிறது ஊழியர்களோட ஒத்துழைப்பு இருந்தவை தனியாக நாங்கள் மெம்பர்ஸ் 45 பேரும் இருந்து குளறி அந்த மீட்டிங்கில் அந்த குளறதாலேயும் ஒன்று நடக்க போகிறதில்லை. அங்கே இருக்கிற ஊழியர்களை நடைமுறைப்படுத்தணும், அங்கே கமிஷனர் இருப்பார் அக்கௌண்டன் இருப்பார் அவை எல்லாரையும் நாங்கள் அவையும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். தனியாக எங்களுக்கு ஓட்டிங் இருந்தால் காணுமென்றது இல்லை, அங்கே இருக்கிற ஊழியர் ஆதரவுகளும் எங்களுக்கு இருக்கணும். சில சில இடங்களில் அதுகளும் அரசியல் பின்னணியாகவும் அமைஞ்சு போகிறதாகவும் இருக்குது. நான் சில இடங்களில் பார்த்துருக்குறேன் அப்படி இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாது, ஏதோ ஏழுமான அளவு கொண்டு போக வேண்டியதுதான். இப்போ இருக்க சூழ்நிலையில்
அரசியல் பரப்பு சார்ந்து நாங்கள் நிறைய விஷயம் காய்ச்சிருந்தோம். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க, இப்போ பெண்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு இல்லாட்டி பெண்கள் பெண் வேட்பாளர்களை வந்து முன்னிறுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த 25% தான் இருக்குன்னு சொல்லி, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்களா? மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் வாக்கு கேட்க போகிற நேரம், உங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் நேரம், இல்லாட்டி நீங்கள் உறுப்பினராக இருக்கிற நேரம், அவங்களோட டீல் பண்ணின விஷயங்களை வச்சுக்கொண்டு மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது பெண் அரசியல்வாதிகள் சார்? பெண் அரசியல்வாதியில் இப்போ எனக்கு தனிப்பிரதியை நான் சொல்லுவேன், தான் போன முறை எலெக்ஷன் கேட்கல, எனக்கு கொஞ்சம் வயதும் குறைவாகவும் இருந்துச்சு. அப்போ எங்களோட சேர்ந்த ஆக்களும் இளமணியாக தான் இருந்தது போன முறை கேட்கல. அப்போ சரி, இளம் ஆக்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவோம்ன்ட்டு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில சந்தர்ப்பங்களில் பார்க்க போனால் ஒரு குடும்பத்தில் இப்போ லேடிஸே இருப்பாங்க, 3-4 பேர் ரெண்டு இருக்கு கேட்கல. சில நேரம் அவங்களே சில நேரம் பெண்களை தெரிவு செய்யாமல் ஜென்ஸை தெரிவு செய்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. சில அந்த பெண்களே பெண்களுக்கு எதிரிகள்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அந்த பெண் போவேக்கில் இப்படி செய்யக்கூடாது இவா என்னன்றவும் இருக்குது. அதனால இவா என்ன அரசியலுக்கு வர்றது, இவ என்னத்தை செய்ய போயினே, இவைக்கு என்ன தெரியும், இவ என்னத்தை செய்ய போயினம்ன்ற ஆணாதிக்க சிந்தனையுடைய சூழல்களும் இருக்குதான். இப்போ இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் மக்களுக்கு உங்களோட கட்சி சார்பாக இல்லாட்டி ஒரு பெண் வேட்பாளர் என்ற ரீதியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்ல விரும்புகிறீங்க, அவங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தில் கடைசி இந்த லேடிஸ் நாங்கள் நிக்கேக்கில் வந்து கடைசி ஒரு லேடிஸாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். ஜென்ஸ் சப்போர்ட் பண்ண இன்னும் சந்தோஷம், அப்படி இல்லைன்னு சொன்னால் லேடிஸாவது சப்போர்ட் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் அவங்க சப்போர்ட் பண்ணாலே எங்களுக்கு காணும், வின் பண்ணுறது காணும்னு சொன்னால் சதவீதத்தில் பெண்கள் தான் கூடுதலாக இருக்கும். இதையே பார்லிமெண்ட்டில் பார்த்தாலும் 5% கீழே தான் அங்கேயும் இது இருக்குது. ஆனால் சனத்தொகையில் வந்து அரைவாசியை தாண்டிட்டுது பெண்கள். அப்படி பார்த்தா 200 ஜோதியத்தில் நாங்களே அரைவாசி பேர் இருக்க வேணுமா? அங்கே அங்கே 5% இல்லையே. அப்போ அதே தான் இங்கேயும் வெங்கடமான சபையிலையும் 11 பேர் தான் இருக்கிறோம். 45 பேர் என்னத்துக்கு 11 பேர் இருக்கிறோம்? 25% இருக்கிறபடியால் அந்த 25% இல்லைன்னு சொன்னால் சரி, இப்போ நாங்கள் வின் பண்ணி அந்த 25% நிரப்பிட்டோம் ஒரு கட்சியில் இருந்தால் போனஸ் சீட் வருதுன்னா அந்த கட்சியே எங்களுக்கு லேடிஸுக்கு போனஸ் சீட் தருமோ எனக்கு தெரியாது. இந்த போனஸ் சீட்டில் ஏன் லேடிஸை கொடுக்குறாங்கன்னா அங்கே நிரப்ப வேணுமே, அங்கே போனாலும் அந்த இதில் தான் கொடுக்குறாங்க. அதையும் இப்போ வின் பண்ணி ஒரு 25% நிரப்பி இருந்தால் போனஸ் சீட் அந்த கட்சிக்கு கிடைச்சா நான் நம்பேயில்லை, அந்த கட்சி கொடுக்குமே லேடிஸுக்கு கொடுக்குமே நான் நம்பேயில்லை. அதே தான் இப்போ நேஷனலிஸ்ட் கிடைச்சாலும் ஒரு தேசிய பட்டியல் கிடைச்சாலும் சரி, இன்னொரு ஆள் ஜென்ஸ் இருக்குது, நாங்கள் ஒரு லேடிக்கு கொடுப்போம் மீண்டும் அதையும் யோசிக்கிற அளவுக்கு எங்களோட இதுகள் இல்லை. அப்போ அதே தான் நான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பெண்களை ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா ஆளுமை உள்ள பெண்கள் நிறைய இருக்கிறேன் சரி, இப்போ தான் இல்லை, எங்களோட ஆரம்ப போராட்ட காலத்தில் கூட பெண்கள் சாதித்தது இவ்வளவோ இருக்குது. எந்த பெரிய இதுலேயும் பெண்களுடையது எங்களோட தலைவர் கூட நிறைய பெண்களை தான் மோட்டிவேட் பண்ணி எவ்வளவோ போராட்டங்களில் பெண்கள் தான் சாதிச்சிருக்கிறாங்க கூடுதலாக. அப்படி ஒரு போராட்ட காலத்திலேயே சாதித்த பெண்களுக்கு இந்த அரசியல் சாதிக்க இல்லாதது இல்லை தானே. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். எங்களோட இருக்க எங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் லேடிஸ் முன்னுக்கு வருவணும்ன்றதை மோட்டிவேட் பண்ணி அவங்களும் வின் பண்ணி நீங்கள் கொண்டீங்கன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை பார்க்குற பெண்ணால் ஒரு உள்ளூராட்சியில் இருக்கிற ஒரு பிரதேசத்தை பார்க்க முடியாதுன்ட்டு இல்லை தானே. அப்போ கண்டிப்பாக முடியும். அப்போ அதை நீங்கள் தான், மக்கள் தான் அதை உணர்ந்து எங்களை மோட்டிவேட் பண்ண வேணும். கரெக்டாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களும் கேட்டிருப்பீங்க. இது சார்ந்து உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வரவு செலவு திட்டம் சார்ந்து இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தெளிவுபடுத்தல்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. திருப்பி என்னோட முறை நாங்கள் டென்சி அவர்களை சந்திக்க நேரிட்டால் அந்த விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இல்லாட்டி அதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அது அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆக இன்றைக்கு எங்களுக்காக இந்த நேரத்துக்கு வந்து மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இந்த நேரத்தில் முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. தொடர்ந்து இன்னும் ஒரு நேர்காணலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறும் நான் சஜிஷ்னவன் சேர்ச்சி தேவன். நன்றி, வணக்கம்.